அப்படிங்களா? சரி சரி. இப்ப நான் என்ன சொல்ல வருதுன்னு சொன்னா, நமக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குது. பழங்குடியினர் பட்டியல்ல சேர்க்கறது, தொகுதி சீரமைப்பு, இடஒதுக்கீடு, உயர் படிப்புக்கு உண்டான ஏற்பாடுகள், கடல் சம்பந்தமான தொழில்ல இருக்கிற பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அவைகளை வந்து நம்ம பிறகு வச்சுக்குவோம். இப்போது வந்து நமக்கு தேவை அரசாணை மட்டும்தான். அந்த அரசாணை மட்டும் நமக்கு கிடைச்சா நம்ம மொத்த தொகை எவ்வளவுன்றது அரசாங்கத்துக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாம அதிகாரிகளுக்கும் தெரிய வரும். அதை பேஸ் பண்ணாலே, அதை ஓரளவுக்கு தெரிஞ்சாலே, அதுக்கு அடுத்தது வேட்பாளர் சீட்டு கொடுக்கறதோ அல்லது வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதோ அதெல்லாம் தன்னால நடக்கும். அது அதுக்காக தான் நான் என்ன நினைக்கிறதுன்னா, முதல்ல வந்து இந்த அரசாணை குழு ஏற்படுத்துறதுக்கு பரதவர் முன்னேற்ற பேரவைன்ற அமைப்பு உருவாக்கி இருக்காங்க. அதை வந்து முதல்ல பதிவு பண்ணிட்டு, நண்பர் ரொம்ப அற்புதமா சொன்னார், சில பேர் இந்த கன்னியாகுமரியில சில பொறுப்பெல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. அவரை ரொம்ப நன்றியோட நான் அவருக்கு வாழ்த்தியும் பாராட்டம் தெரிவிச்சுக்கிறேன். இதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் பொறுப்பு எடுத்துக்கிட்டாச்சுன்னா இது மிக சுலபமாக அமையும், மிக வேகமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இவ்வளவு நாள நம்ம கடத்தினது வேற விஷயம், இனிமேலும் நம்ம நாட்களை கடத்தாம மிக விரைவாக செய்தா மிக நன்றாக இருக்கும் என்னுடைய தாழ்மையான கருத்து. மற்றவங்க சொல்லலாம், இது சம்பந்தமா ஏதாவது விஷயம் சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க பிரிவுங்கிற பேர்ல நிறைய இருக்கு. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப பர்வதராஜகுலங்க சொன்ன மாதிரி உட்பிரிவுகள் மட்டும் நிறைய இருக்கு. பர்வதராஜகுலங்கிற பேர்ல இவங்க தனியா ஒரு குரூப் இருக்கு. இப்ப ஒவ்வொரு தலைமை பொறுப்புல ஒவ்வொருத்தங்க இருக்காங்க. இது தலைமை குழு ஒன்று ஆரம்பிச்சு இதை வந்து பேசி ஒரு, ஏன்னா அவங்களுக்கு என்ன நடக்குங்கிறது இன்னும் வரைக்கும் ஒன்று தகவல் நாம யாரும் தொடர்புகள் இல்லாம இருக்கோம். இது நம்ம இவ்வளவு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நாளைக்கு அவங்க கிட்ட போய் நம்ம இப்படி ஒரு முயற்சி எடுத்துட்டோம்னு போய் சொல்லி நிற்கும் போது டக்குன்னு யாருமே முன் வர மாட்டாங்க. நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது ஏற்கனவே இதுல ஒருத்தர் பதிவு செஞ்சிருந்தாரு. நம்மலாம் எவ்வளவு தூரம் முயற்சி பண்றோம், கடைசி நேரத்துல அவங்க அதுக்கு நாங்க பழங்குடியினத்துக்கு ஒத்துவல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அது வந்து நமக்கு இழப்பு தாரு. அதனால முதல்ல ஒரு ஒருங்கிணைப்பு குழு உருவாக்குங்க. ஒரு தலைமை குழு வந்து மேல்மட்டத்துல உள்ளவங்க, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தலைவருங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் அந்த அமைப்புகளுக்கு. அவங்களால இதுல கலந்துக்க வச்சுக்கிட்டாதான் பரவாயில்ல. நம்ம போய் அவங்க எல்லாம் பார்த்து இது இப்படி ஒண்ணு சேர்ந்தா பரவாயில்லைங்க, நமக்கான ஒரு அரசியல் அங்கீகாரம் பிளஸ் இடஒதுக்கீடு, கல்வி வளர்ச்சி, பொருளாதார ரீதியா நமக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும். நமக்கு நாம யாருமே வந்து சொல்ல போனா கடல் மட்டத்துல இருக்கிறவங்க அந்த பக்கமா அப்படியே இருக்காங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க இப்படியே இருக்காங்க, ஆனா ஒருத்தங்க ஒருத்தங்க தொடர்புகளே இல்லாத இருக்குங்கிறது ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு. இதை வந்து இதுக்கு மேலேயும் இப்படி இருக்க கூடாது. ஒருத்தங்க ஒருத்தங்க வந்து நான் ஓப்பனா சொல்ல போனா ஒரு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற அளவுக்கு நம்மளோட நிலைமை எல்லாமே மாத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தா இன்னும் நமக்கான உறவு முறைகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றிங்க. அடுத்து யார் பேசுறீங்க? நான் பேசலாமா? யாரு, ஜான்சன் ஜெயின் அவங்கள பேசுறீங்க? ஆமா ஆமா. பேசுங்க, நீங்க பேசுங்க. பேசலாமா? பேசுங்க சார். சரி. பரதவர் அரசாணை, அது ஆக்சுவலி நான் தூத்துக்குடி மீட்டிங்கில் கலந்துட்டு இருந்தேன். ஒரு அழகான முன்னேற்பாடு தான் அது. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுடைய இயக்கம் மூவ்மெண்ட் ஆனது ரொம்ப ஸ்டாப் ஆன மாதிரி இருந்துச்சு. இப்போ நமக்கு பல திட்டங்களை பற்றி விவாதிச்சு இருக்கிறத விட ஃபர்ஸ்ட் நமக்குள்ள ஒரு கட்டமைப்பை பெருசா, ரொம்ப பெருசா உண்டாகும். அந்த மாதிரி பெரிய விஷயங்களை வச்சு ஒரு கட்டமைப்பை உருவாக்கின பின்னாடி எல்லா உள்பிரிவுகளையும் இணைத்து ஒரு கட்டமைப்பு உண்டாக்கணும்னா அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம என்ன பண்ணணுங்கிறது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா ஒவ்வொரு உள்பிரிவுக்கும் ஒவ்வொரு இஷ்யூஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணி நம்ம அந்த மாதிரி பண்ணி கொண்டு போகும்போது மட்டும்தான் நம்மளால ஒரு ஒற்றுமையான ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியும். அது நம்ம இப்ப செய்ய வேண்டியது பினான்சியல் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் முடிந்த ஆட்களை, இப்போ கன்னியாகுமரி வந்தா கொஞ்சம் ஆட்களை செட் பண்ணி அவங்ககிட்ட பேசுறது, நம்ம தமிழ்நாட்டை நம்ம விசிட் பண்ண வேண்டியது இருக்கு. விசிட் பண்ணி இண்டிவிஜுவலா டைரக்டா மீட் பண்ணா மட்டும்தான் நம்மளோட மூவ்மெண்ட் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி போகும்போது நமக்கு இன்னும் ப்ராக்டிக்கலான நிறைய அனுபவங்களை நம்ம அனுபவிக்க முடியும், நம்ம நாலேஜ் கிடைக்கும். ஸோ என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்குங்கிறதையும் நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்குள்ள ஏற்பாடுகள் நம்ம பண்ணிட்டோம்னா ஃபர்தரா நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போறதுக்கு
ஈஸியா இருக்கும், அடுத்த வகுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்குறது கருத்து. அடுத்து அடுத்து யார் பேசுறீங்க? வணக்கம், நான் ஜிவின் பேசுறேன், கன்னியாகுமரியில இருந்து. பேசுங்க. இது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து இருக்கு. நான் சுமாரன் சார் சொன்னதை நான் முழுமையா ஒத்துக்கிறேன். ஏன்னா இப்போ பரதவர் அரசாணைன்னு கொண்டு வரீங்க, திடீர்னு ஒரு பேரவைன்னு சொல்றீங்க, அவருக்கு தலைமை பொறுப்பு வந்துட்டு திடீர்னு யாருக்கு தயாளன் சாரு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வாட்ஸ்அப்ல இப்படி ஒரு மீட்டிங் இருக்கு, தலைவர் தலைவர் பொறுப்பு எல்லாம் அவங்க பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ பரதவர் அரசாணை களம் என்ன முன்னாடி எதுக்காக அப்படின்னு தெளிவான இது வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்க முன்னாடி சொன்னது மாதிரி வாட்ஸ்அப் குழு குழுவையும் அவங்க என்னமோ மெசேஜ் பண்ணிட்டு ஒருத்தன் பரதவராஜுக்குள்ள வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்கதான் இன்னொருத்தன் வந்து தனிப்பட்ட முறையில் பண்றான். இப்போ பரதவர் அரசாணை களத்துக்கு வந்து யாருமே எதிர்ப்பு கிடையாது, நானும் ஆதரவு தான். என்னுடைய கருத்து என்னன்னா, பரதவர் அரசாணை வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. இப்ப பழங்குடி பட்டினாக்கே நானும் சேர்ந்துதான், நானும் ஆதரவு கிடையாது, எனக்கும் அதுல விருப்பம் கிடையாது. இப்போ நீங்க இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போறீங்க அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, அதை இங்க தெளிவுபடுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹலோ, ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். ஜோசப் பிளீஸ் கொஞ்சம் மியூட் போடுங்களேன். ஜோசப் கொஞ்சம் மியூட் போடுங்க. அப்புறம் சார் கொஞ்சம் கேட்டீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. என்ன பண்ண போறோன்றத நம்ம எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்றதுக்கு தான் இந்த மீட்டிங், புரியுதுங்களா? இதுல உங்களுக்கும் சம பங்கு இருக்கு, நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அதை விட்டு தனிப்பட்ட முறையில அந்த மாதிரி இல்லை, நம்ம எல்லாருமா சேர்ந்து முடிவுகளை எடுக்கணும். அதுதான் ரொம்ப இதுல முக்கியமான விஷயம். அதாவது ஒன்று சொல்லுவாங்க, மார்க்கம் என்னன்றது ஒரு விஷயம் கிடையாது, லட்சியம் தான். நம்மளோட லட்சியம் நம்மளோட யூனிட்டி அண்ட் நம்ம வந்து என்ன நம்மளோட அரசியல் ஆணையம் நம்ம அந்த அரசாணையை பெறுறது, அதுக்கான ஒரு எப்படி நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு போறது நம்ம எல்லாருமா சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு தருணம் இது. இதுல வந்து நம்ம நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படி அந்த கேள்விக்கே இங்க இடம் இல்லை. நன்றி. இல்ல இப்ப இதுல வந்து நான் ஜெரோன் பேசுறேன். பேசுங்க. நான் ஜெரோன் பேசுங்க. இப்ப இதுல வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பழங்குடியினர் பட்டியலில் எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, வேண்டாம், அதுல வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வந்து பழங்குடியினர் பட்டியல் சொன்னோன்னே எஸ்சி மாதிரி அந்த பட்டியல் வாங்கினோடனே சமூகத்துல வந்து நம்மளை தீண்டத்தகாதவர்களா பாப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இடஒதுக்கீடு என்பது குறைவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு தெரியல. பழங்குடியினர் பட்டியல் என்பது விபிசிக்கு பிரதமராக இருந்த பொழுது மண்டல் கமிட்டன் ஒரு குழுவை உருவாக்கி அவர்கள் மூலமாக இந்தியா முழுவதும் கடற்கரை ஓரம் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் கடலிலே வேட்டையாடி வாழக்கூடிய இந்த மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும்னு மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையில இருக்கு. அதை இந்த அடுத்தடுத்து வந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்தல. இப்ப இருக்கக்கூடிய வடநாட்டில் இருக்கக்கூடிய 10 எம்பிக்கள், மீனவ சமுதாயத்தில பிறந்த பாரம்பரிய மீனவர்களான 10 எம்பிக்கள் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணி அந்த பழங்குடியினர் பட்டியலில் மீனவர்களை ஒட்டுமொத்தமா இணைக்கணுங்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுடைய எண்ணம் எஸ்சி மாதிரி நம்மளை தீண்டத்தகாதவர்களா பார்ப்பாங்க அப்படின்னா அது தவறு. அதுல இருந்து அது அப்படி நினைக்க போறது இல்லை. நம்மளை வந்து எஸ்சியாக நினைக்க போறது இல்லை. எஸ்டி மலையில வேட்டையாடுவது போல கடல்ல வேட்டையாடுற நம் வேட்டைக்காரர்கள். அதனால அந்த ஒரு தயக்கம் தேவையில்லை. ஒருவேளை நமக்கு இடஒதுக்கீடு என்பது குறைவாகத்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்காகத்தான் இந்த இருக்கக்கூடிய சின்ன சின்ன சாதிகளா இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் பெரும்பான்மை சாதிகளாக வந்ததுக்கு பிறகு போராடினால் நிச்சயமாக அந்த ஒரு விழுக்காடு என்று சொல்லக்கூடிய அந்த இடஒதுக்கீடு 10, 15, 20 கூட மாறுவதற்கான சூழல் அந்த போராட்டத்தின் மூலமாக நாம் எடுக்க வேண்டியது. அதனால உங்களுக்கு உண்டான தயக்கம் பழங்குடியினருக்கான தயக்கம் ஒன்னு ரெண்டா தான் இருக்கணும். ஒன்னு சமூக அந்தஸ்து, இன்னொன்னு இடஒதுக்கீடுல குறைவாக இருக்கு. குறைவாக இருக்குமானால் நாம ஒருங்கிணைந்தால் அதை வெல்ல முடியும். இரண்டாவது சமூக அந்தஸ்து, எஸ்சியை பார்ப்பது போல எஸ்டி ஆகிய நம்மளை பார்க்க மாட்டாங்க, இதுக்கான உறுதியை சொல்ல முடியும். மற்றபடி தயக்கம் எதுக்குன்னு எனக்கு தெரியல, விவரம் சொன்னா நல்லா இருக்கு. ரிசர்வேஷன் தான், ரிசர்வேஷன் நம்பர் ஆஃப் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் அது ரொம்ப கம்மியா போயிடும். நீங்க கால் மீ பே மீ 40 கால் மீ 30 தட்ஸ் டசன்ட் மேட்டர், புரியுதுங்களா? அது பிரச்சனை கிடையாது, எனக்கு ரிசர்வேஷன் கிடைக்கணும். இங்க எஸ்சிக்கு 18%ல அருந்ததியருக்கு 3% கொடுக்கறாங்க. அந்த 3% போக மீதி 15%ல அவங்க கம்பீட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு அரசாணை நமக்கு வந்ததுன்னா நல்லா இருக்கும். நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எத்தனை பர்சன்ட் அதுதான் நமக்கு தேவை. நீங்க
நீங்க எப்படி வேணாலும் என்ன கூப்பிடுங்க, எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணுங்க, ரிசர்வேஷன் இருக்கணும். அதுதான் ரிசர்வேஷன் வந்து கரெக்டான ரிசர்வேஷன். பழங்குடியினருக்கு இந்தியா முழுவதும் சொல்லுங்க, மீனவர்கள் அதுல வந்து கணக்கு எடுத்துட்டாக்கா 3% நம்ம இருக்கோம், மீனவர்கள் இருக்கோம் அப்படின்ற ஒரு அடிப்படை போகும்போது அந்த 1% நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து கணக்கெடுப்பு பிரகாரம் 0.75% தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பழங்குடியினருடைய எண்ணிக்கை வந்து 0.75%. அதனால 1% கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம 3% நம்ம அதுல போய் இணையும் போது நமக்கு கிடைக்குமா? நீங்க நினைக்கக்கூடிய இடஒதுக்கீடு நம்ம கம்மியா கிடைக்கும், ரிசர்வேஷன் நம்ம கம்மியா கிடைக்கும். அதனால வந்து நம்மள வந்து எஸ்டிக்கு கொண்டு போகும்போது, எம்பிசில இருந்து எஸ்டிக்கு கொண்டு போகும்போது நம்மளுடைய எண்ணிக்கை எத்தனை பர்சன்ட் இருக்கோ, நம்ம எத்தனை பர்சன்ட் வந்து எம்பிசில என்ஜாய் பண்ணியிருந்தோமோ அந்த பர்சன்டேஜ் எடுத்துன்னு போயிட்டு எஸ்சியில இணைக்கிறதா வந்து இணைக்கிறதுதான் வந்து முறை, அதுதான் நடக்கும்ன்றது என்னுடைய நான் வந்து விசாரிச்ச வரைக்கும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா 2010 முன்னாடி இருந்து 2008 இருந்து நாங்க இந்த பழங்குடியினர் பட்டியலுக்காக வேலை செய்துட்டு இருக்கோம். அதனால வந்து நம்ம எத்தனை பர்சன்ட் வெளியே போறோமோ அத்தனை பர்சன்ட் வந்து நம்ம வந்து எஸ்டில வந்து இணைச்சிடுவாங்க. அப்போ நம்ம ஒட்டு மொத்தமா நம்மளுடைய எண்ணிக்கையை நம்ம அனுபவித்துக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்குன்றதுதான் என்னுடைய எண்ணம். இதுதான் வந்து நடைமுறையும். அதனால வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. நமக்கு 7.5% தான் இருக்கு பேலன்ஸ். இப்ப வந்து பண்ணி இருக்க அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 7.5% தான். அந்த 7.5%ல ஒரு 70-80 கம்யூனிட்டிஸ் இருக்கு. அந்த 70-80 கம்யூனிட்டிஸுக்கும் அந்த 7.5%ல ரிசர்வேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கான இது வரும். அதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சோமா, அதை பத்தி டிஸ்கஸ் பண்றோமா, அந்த மாதிரி எல்லாம் பாருங்க. எடுத்த உடனே எஸ்டி சொல்லு சுமார் அண்ணா. இப்ப வந்து நம்ம 7% இருக்கும். 7%ல 93 சமூகங்கள் கூட இருக்கும். 93 ஜாதியில நம்ம 7% இருக்கோம். மொத்தம் 20% இருந்தோம். 7 ஜாதிக்கு வந்து 10.5% கொடுத்துட்டாங்க 1 இயருக்கு. அப்போ நம்ம வந்து 7% கோட்டாக்குள்ள நம்ம இருக்கோம். 2%ல வந்து பாத்தீங்கன்னா 23 சமூகங்கள் இருக்காங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லாதது. நம்ம இப்ப இருக்கிறது 7%ல இருக்கோம். 7%ல 93 சமூகங்களோட நம்ம போட்டி போட்டிருக்கோம். அதெல்லாம் இல்லையில இருக்கும். ஏன்னா நம்ம கவுண்டிங் நமக்கு தெரியல. ஆனா நம்ம பரதவர் அரசாணை வாங்கிட்டோம், உட்பிரிவுகள்ல எவ்வளவு நம்ம பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணிக்கை நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப நம்ம பழங்குடியினர் பட்டியல் கிடைக்கும் போது நம்மளுடைய பர்சன்டேஜ் எவ்வளவுன்றது தெரிஞ்சிடும். இப்ப 7%ல நம்ம எத்தனை பர்சன்ட்ல இருக்கிறோம், எத்தனை பர்சன்ட் மக்கள் நம்ம அந்த 7%க்குள்ள இருக்கோன்றது தெரியும். தெரிய வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம எஸ்டிக்கு போகும்பொழுது அந்த பர்சன்டேஜ் மைக்ரேட் ஆகி எஸ்டிக்கு கண்டிப்பாக போகும். அப்ப போகும்போது என்னாகும், நம்மளுடைய கோட்டாவை நம்ம 100% பயன்படுத்துவோம். ஏன்னா இப்ப நம்மளுடைய கோட்டாவை நம்ம 100% பயன்படுத்த முடியாது. ஏன்னா 7%ல 93 சமூகங்கள் அங்க என்ஜாய் பண்றாங்க அந்த 7%. அப்போ நம்மளுடைய பையன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 90 மார்க் எடுத்திருப்பான். ஆனா வேற ஒரு சமூகத்தினுடைய பையன் வந்து பாத்தீங்கன்னா 95 மார்க் எடுத்திருப்பான். நமக்கு கிடைக்க வேண்டிய கோட்டாவை அந்த பையன் எடுத்துன்னு போயிடுவான். அந்த 7% இருக்க 93 சமூகங்கள்ல இருக்கக்கூடியவங்கள பையன் எடுத்து போயிடுவான். வேலை வாய்ப்புலயும் அதே நிலைதான். ஆனா நம்ம எஸ்டிக்குள்ள வந்துட்டோம்னா நமக்கு இப்போ 5% வச்சுக்க, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எஸ்டிக்குள்ள 5% நம்மளுடைய எண்ணிக்கையில அடிப்படையில 5% வேண்டாம், ஒரு 3% வச்சுக்கலாம். 3 × 1 = 4% நம்ம வந்துடுவோம். 4% வரும்போது இப்ப இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கும் நம்மளையும் கம்பேர் பண்ணும் போது பழங்குடியினர் ஏற்கனவே இருக்கிற பழங்குடியினருடைய நம்ம எல்லா வகையிலும் நம்ம சிறந்தவர்களா இருப்போம். அப்ப அந்த 4% என்ஜாய் பண்ணக்கூடிய வழிமுறைகள் நம்மள்தான் இருக்கும். அந்த 4% யார் நம்ம என்ஜாய் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா
இங்க இருந்து பி எம்பிசில இருந்து மைக்ரேட் ஆக கூடிய நம்ம தான் அனுபவிப்போம் அப்படின்றதுதான். அதனாலதான் வந்து பழங்குடியினர் பட்டியல நம்ம தொடர்ந்து கேட்கிறோம். கேட்டா நம்மளுடைய இடஒதுக்கீடு நம்மளே பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய இடஒதுக்கீடு 3% இருந்தாக்கா அந்த 3% நம்மளால அனுபவிக்க முடியாது. ஏன்னா 7%ல இருக்கும்போது 93 சமூகங்களால நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நல்ல வளர்ந்த சமூகங்கள் அதை பயன்படுத்திக்கிறாங்க. அதுதான் நடைமுறை. அதனாலதான் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா எம்பிசியினுடைய இடஒதுக்கீடு இந்த 10% கூட நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்ததால நமக்கு வந்து இடஒதுக்கீடு வாய்ப்பு குறையுதுன்னு கேட்கறது காரணமே அதுதான். இதுக்காக வந்து நாங்க கோர்ட்ல கேஸ் கூட போட்டிருக்கோம் சரிங்களா. இந்திய மீனவ சங்கம் சார்பாக கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. 8ஆம் தேதி வந்து கேஸ் வருது. இந்த 8ஆம் தேதி வந்து இயரிங் வருது. எதுக்கு சொல்ல வரேன்னா இதுதான் விஷயம். அதனால பழங்குடியினர் பட்டியல் வாங்கிட்டா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு கண்டிப்பாக நமக்கு பர்சன்டேஜ் கூடும். ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா மத்தவங்க நினைக்கிற மாதிரி வந்து நம்ம தாழ்த்தப்பட்ட இனத்துக்கு போயிட்டு சில டவுட் எல்லாம் வந்து கேட்டாரு. எஸ்டிக்கு திருமாவளவுதான் தலைவர்களா இருக்காரு. அதனால நம்ம வந்து எஸ்டில போயிட்டோம்னா பழங்குடியினர்ல போயிட்டோம்னா அவரு வந்து நம்ம அவருக்கு பின்னாடி நம்ம நிக்கிற மாதிரி இடம் நமக்கு தலைவரா வந்து திருமாவளவு வருவாரு. ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அதே நேரத்துல எஸ்டி என்பது இடஒதுக்கீடுக்கான ஒரு பட்டியல் தான் தவிர ஜாதிக்கான ஒரு பட்டியல் கிடையாது. ஜாதி என்பது அவங்கவுங்களுடைய உட்பிரிவு ஜாதி பேர் தான் எல்லா சர்டிபிகேட்லாம் வரும். ஆனா இடஒதுக்கீடுன்னு வரும்போது நம்ம என்ன பண்ண போறோம் அதுல இருக்கக்கூடிய கோட்டாவை பயன்படுத்திக்க போறோம். இதுதான் உண்மை. நன்றிண்ணா.